சர்வ வாசன் மக்களுக்காக சுகந்தா பாட்டி இன்னைக்கு ஒரு ஸ்டைல் அமர்க்களமான ஒரு எல்லார் வீட்லேயும் எல்லா ராத்திலையும் பண்ணுற ஒரு சமாச்சாரம் தான். இருந்தாலும் சுகந்தா பாட்டி ஸ்டைல்னா அது ஒரு தனி கைவாசம் கைமணம். அதுக்கு சில காம்பினேஷன்ஸ் போட்டு பண்ண போறா. என்ன பண்றான்னு கேட்கலாம். என்னமா பண்ண போற? அவரைக்கா. அவரைக்கா கரமேதா? ஆமா அவரைக்கா பருப்பு போட்டு தேங்காய் போட்டு கரமேது. கரமேது பண்ண போற? ஆமா. சரி அரைக்கா அவரைக்கா கரமேதுக்கு அவரைக்கா எப்படி மெலிஸ் மெலிஸா திருத்தி வச்சுட்டு இருக்க? ஆமா. அப்படியா? ஆமா. கொஞ்சம் அப்படியே ஆமாங்கிறது நல்லா சொல்லு. ஆமா. சரி ஓகே அடுத்து பருப்பு ஊற வச்சிருக்கேன். பருப்பு? என்ன பருப்பு? பயத்தம்பருப்பு. ஆ பயத்தம்பருப்புன்னு சொல்லு. பயத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். சரி மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி வச்சிருக்க. உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு. மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல். உப்பு. உப்பு. கருவேப்பிலை. கருவேப்பிலை. தேங்காய். தேங்காய். கேரட். கேரட் துருவி வச்சிருக்க. ஆமா. இது எண்ணெய் வச்சிருக்க. எண்ணெய் வச்சிருக்க. இதுல அளவு சொன்னேன்னா இது எத்தனை பேருக்கு திருத்தி வச்சிருக்க? இது நாலு பேருக்கு வச்சிருக்கேன். நாலு அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம். நாலு அஞ்சு பேர் சாப்பிடுற அளவுக்கு கரமேதுக்கு திருத்தி வச்சிருக்க. ஆமா. இதுக்கு தேவையான அளவு பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சா போருமா? ஆமா. கை பிடிச்ச பிடி ஒரு பிடிச்ச பிடி இருந்தா போறோம். ஆமா. அந்த உளுத்தம் பருப்பு சும்மா வெறும் ஒரு ஸ்பூன் போடணும். ஒரு ஸ்பூன் போட்டு மிளகாய் வத்தல் ரெண்டு வத்தல் அவ்வளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வந்து அந்த இதில் போட்டு அவரைக்காயோட போட்டு வேக விடணும். வேக விடுறதுக்காக. அதே என்ன மஞ்சப்பொடி வந்து சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது. எல்லா காய்கறிக்கும் மஞ்சப்பொடி போட்டு வேக விடணும். இன்னும் நல்லாவே சத்தமா பேசி எல்லா காய்கறிக்கும் மஞ்சப்பொடி போட்டு நிறைய சேர்க்கலாம். சேர்க்கலாம். அப்படி சத்தமா நான் பேசுறேன் பத்தியா என் குரல். அப்புறம் வந்து உன் பையன் தானே நான் எப்படி பேசுறேன் பாரு அந்த மாதிரி பேசு. ஓகேவா? ஓகே. சரி இது அப்ப அடுத்தது வேக விட்டு எப்படி கரமேது பண்றதுன்னு பாத்துருவோமா? இதை பார்க்கலாம். அவரைக்காய்க்கு என்ன தண்ணி வெச்சிட்டியா? வாடிடா தண்ணி கொதிக்கிறது. இலுப்பு தண்ணியில வெச்சிருக்கா. இந்த ஊற வச்ச பருப்பு போட்டுறணும். முதல்ல பருப்பு அதல போடு. அதுக்கு அப்புறம் அவரைக்காயை போடணும். அவரைக்காயும் போடணும் அதல. ஆமா. சும்மா ஒரு முக்கா வேக்காடு இருந்தா போறமா இல்ல ஃபுல்லா வேகணுமா? இதுல்லாம் நல்லா வெந்தானே. நல்லா வெந்தா நல்லா இருக்கும். அது ஊறுவாம வரக்கா இருக்கும். ஆமா. சில பேர் முக்கா வேக்காடு அரை வேக்காடு சாப்பிடுறவா? மஞ்சப்பொடி ஒரு பிஞ்ச். ஒரு பிஞ்ச் போடணும். சரி வெரி குட். உப்பும் போட்டுருவியா? உப்பும் போட்டுருவேன். உப்பு போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சது இதுல. ஆமா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை எடுத்து தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கு அடுத்தது தாளிக்க வேண்டியதுதான். ஆமா. தாளிச்சு தேங்காய். தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டுக்கிறது. தேங்காய் தான் போடணும். தேங்காய் வேண்டாங்கிறவா இந்த கேரட் போட்டுக்கலாம். தேங்காய் கேரட் ரெண்டையும் சேர்த்து சேர்த்தவும் போடலாம். சேர்த்து பார்க்கலாம். இது இப்படி வெந்துட்டு இருக்கட்டும். முதல்ல இதை மூடி வச்சுடணுமா? ஆமா. கொஞ்சம் மூடி வச்சா இது சீக்கிரம் ஆயிடும். சரி பாக்கலாம் எப்படி வேகிறதுன்னு பாத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் பார்ப்போம். கொஞ்சம் இந்த காய்க்கெல்லாம் வேக விட்ட காய்க்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் விட போறோம். இப்போ ரெண்டு மிளகாய் கிள்ளி போடுறேன். ரெண்டு மிளகாய் கிள்ளி போடணும் அதுக்கு. வெரி குட். பெருங்காயம் அப்புறம் போடுவியா? பெருங்காயம் தேவையில்லை. தேவை கிடையாதா? ஆமா. உளுத்தம் பருப்பு போடுறேன். சரி சரி பெருங்காயம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இதை அப்படி ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிக்கணும். பரட்டி இது கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் அதை வறுத்ததும் இதை காயை போட்டு தேங்காயும் அதையும் போட்டு இறக்க வேண்டியதுதான். இறக்க வேண்டியதுதான். பெருங்காயம் இது கிடையாதுன்ட்டேன். கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. கிடையாது. சரி ஓகே. பெருங்காயம் வாசனை பிடிச்சவா பெருங்காயம் போட்டுக்கலாம். வாசனை ஒன்றும் கிடையாது. தப்பு கிடையாது. நீ தேவை போடணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது. ஓகே. வாசனை இருக்கும் பொடி பெருங்காயம் ஒன்றா போட்டுக்கலாம். ஆமாம் பொடி இது என்ன வரங்க இட்டு ஆகிட்டு போல இருக்க செவந்து போயிட்டு போல இருக்க மிளகா வத்தல் தண்டு மிளகா வத்தல் செவந்துருக்கு. ஆ செவந்து விட்டாது. இப்போ இதை போட்டுடலாங்கிற போட்டுடலாம். போட்டுட்டு அது ஒரு பரட்டு பரட்டணுங்கிற அப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவா? தேங்காய். தேங்காய் தேங்காய் ஏன்னா அதை போட போறேன். தேங்காய் ஏற்கனவே போட்டாச்சு. போட்டாச்சு ஏற்கனவே வேகத்தையே போட்டாச்சு. அதனால இதை வெறும் அப்படி போட்டு இறக்கிட வேண்டியது. அவ்வளோ கேரட்டையும் போடுறேன். கேரட்டை கொஞ்சம் போட்டுறேன். தேங்காய் போட்டு பார்க்கலாம். கேரட்டை போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டேன். அப்படி கலர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு மேல இப்ப தேங்காய் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தேங்காய் போட்டாச்சுன்னா அதோட அப்படியே விட்டுறணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. பரட்டெல்லாம் கூடாது. அப்படியே அது ஏன்னா அது ஹீட் ஆகி ஆயில் வந்துடுச்சுன்னா கஷ்டம். சரி நீ என்ன ஒரு பழமொழி பிடிப்பிய? ஒரு பழமொழி சொல்லிடு.
அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவா. அடியாத மாடு படியாது அப்படின்னா மாடு அடிச்சு வளர்க்கணும்ங்கிற குழந்தைகளை இந்த காலத்துல அடிக்க கூடாது, மிரட்டி வளர்க்கணும். மிரட்டி வளர்க்கணும்ங்கற கொஞ்சமாவது மிரட்டணும். மிரட்டினாதான் குழந்தைகள் பிடிவாதத்துக்கு போயிட்டுனா அதுகளை வந்து அந்த வயசுல கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்புறம் பெருசா போனா மாடையாது. அதுக்காக சொன்ன பழமொழிதான் இது, அடியாத மாடு படியாது. அவ்வளவு அழகான பழமொழி அந்த காலத்துல சொல்லியிருக்கான். மக்களுக்காக சர்வவாசன் கலர்ஃபுல்லான அருமையான அவரைக்காய் ரெடி ஆயிட்டு.